எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தோம் மூவி சூப்பராக கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபேமிலியோட போயிட்டு லெவலில் போவோம். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. தனுஷ் சார் ஆக்டிங்க? தனுஷ் சார் ஆக்டிங் தான் ப்ரோ. படமே மூணு ஹீரோயின் என்ன கிடையாது, ஒரே ஹீரோயினி தான், நித்யா மேனன் மட்டும் தான். அந்த ரெண்டு ஹீரோயின் சைடில் வராங்க, அவள் தான் மெயின் ஹீரோயின், நித்யா மேனன் தான் ப்ரோ. விஐபிலாம் கிடையாது ப்ரோ. விஐபிலாம் நல்லா தான் இருக்கும். இந்த படம் கொஞ்சம் மொக்கையாக தான் ப்ரோ இருக்கு. அப்படிலாம் கிடையாது ப்ரோ, மொக்கையாக தான் ப்ரோ இது படம். ஃப்ராங்காக சொல்லவா, ஃப்ராங்காக சொல்லவா, ஃபஸ்ட் ஹாஃப் மொக்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே, அவள் தான் சொன்ன ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, சி ஃபஸ்ட் ஹாஃப் போராகுது, செகண்ட் ஹாஃப் ஓகே தான் ப்ரோ இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப மொக்கலாக சொல்ல முடியாது, மொக்க தான் கொஞ்சம் லைட்டாக ப்ரோ. படம் வேறு லெவல் ப்ரோ. அதில் நித்யானந்தன் நச்சது தான் வேறு லெவல். அதுலேயும் அந்த லாஸ்ட்டாக அந்த லவ் சென்டிமெண்ட் சீன் தான் பயங்கர மாஸ். அந்த லாஸ்ட் சீனுக்கே அப்படியே உரியலாம் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னே தெரியல, எல்லாம் வேறு லெவலாக இருக்குது. ரெண்டுமே அப்படியே பார்க்க அப்படியே மூவிங்காக இருந்துச்சு. கரெக்டாக எங்கேயும் லேக் ஆகலை, எதுவுமே ஆகலை. சூப்பராக இருந்துச்சு படம். பாட்டு தாய் கிழவி சாங் பறக்க பறக்குது, அந்த சாங் அல்டிமேட். நல்ல கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு தனுஷன் ஒரு சூப்பர் மூவி கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளேல பார்க்குறது சூப்பராகவே இருந்தது, நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காங்க மூவி. படத்தில் ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கா ப்ரோ? இந்த அதான் ஆஸ் யூஷுவல் மூவி மாதிரி இல்லாமல் ஒரு காமனான ஸ்டோரி தான். பட் ஆனால் அது ஒரு மேலோட்டமாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காங்க மூவியை. நல்லா நல்லா சூப்பராக இருக்குது மூவி. உண்மையாகவே சான்ஸே இல்லை. தனுஷன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு மூவி தேட்டரில் கொடுத்துருக்காரு. எது கூடமே கம்பேரே பண்ண முடியாது, எது கூடமே கம்பேர் பண்ண முடியாது. மூவியை வந்தால் தான் சொல்லிட்டாலும் நீங்கள் எந்த மூவி கூடமே கம்பேர் பண்ண முடியாது, கம்பேரிசனே கிடையாது. மூவியே ஒரு சாஃப்டான ஒரு ஸ்டோரி எடுத்து ஸ்மூத்தாக மூவ் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர் கண்டிப்பாக அட்டாச். அதான் நம்ம ஒரு காமன் பர்சனோட ஸ்டோரியை கொண்டு வந்து ஒரு ஸ்மூத் மூவ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது மூவி. தேங்க்ஸ். சாங்ஸ்லாம் கிளாஸாக இருக்குது ப்ரோ. எல்லா அந்த இடத்துக்கு அட்டாச்மெண்ட்டோட ஒரு கிளாஸ் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தோம். மூவி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஷோராக ப்ரோ, சூப்பராக இருக்குது மூவி. சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது தலைவா. ஆஃப்டர் கர்ணனுக்கு இப்போ நான் நம்ம ஸ்க்ரீனில் தலைவரை பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஆக்ஷன் இல்லாமல் தனுஷ் இந்த படத்தில் பார்க்கலாம். நல்லா நல்லா லவ் குட் ஃபீலிங் மூவி, நல்லா சூப்பராக இருக்குது. நித்யா மேனன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜோடி வந்து நித்யா மேனன் தான், ஆனால் அவங்களுக்கு சின்ன சின்ன ரோல் தான். பிரியா பண்ணி இருக்கும் ராஷிகாக்கும் சின்ன ரோல் தான். அதுமாதிரி பாதி ராஜா சார் சூப்பர், தாத்தாவும் நல்லா நடிச்சிருக்காரு. அதுமாதிரி இது பிரகாஷ் ராஜ் சாரும் அப்பாவும் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. படமே ஃபுல்லாக தான் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்லை, படம் ஃபுல்லாக மனநிறைவாக இருக்குது. அவள் தான் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தா லவ் அந்த மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபேமிலியோட போயிட்டு லவ்வில் போவோம். அவள் தான் இப்படி அஞ்சு பேசுதல் நல்லா இருந்தது, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ, அந்த சாங்ஸ் நீங்கள் கேட்டது தான், நீங்கள் கேட்டது தான் யூனிக்காக வரல. நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி, அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. நித்யா மேனன் தான் ப்ரோ, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இந்த ஷோபனான்ற கேரக்டர் வந்து ரொம்ப, இப்போ மீம்லலாம் அவங்க ட்ரெண்ட் ஆவாங்கன்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது அவங்க கேரக்டர். ஆல் ஓவர் அது ரீச் ஆயிரும் ஆக்சுவலி. ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபேமிலி மூவி தான், ஃபேமிலி மூவி, எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லா பார்த்து பார்க்கணும். அந்த சாயல் அப்பப்போ வந்தது, நல்லா இருந்தது.